கலோகாயஸ் ரெடி காசையில அடுத்ததா என்ன நடக்குதுன்னு சொன்னா, முத்து வந்து ஆல்ரெடி வந்து ஃபோன் பண்ணி வந்து மீனாண்டி அம்மாவுக்கு சொல்லியிருக்கிறாங்க போல இருக்கு. பாட்டிக்கு 80வது பிறந்த நாள் வாங்குன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க போல இருக்கு. அவங்க என்ன பண்றாங்கன்னு சொன்னா, மீனாண்டி அம்மா மீனாக்கு வந்து கால் பண்றாங்க. கால் பண்ணி கேட்குறாங்க என்னன்னு சொன்னா, எதுக்கு நீ வீட்டுக்கு வந்து ஃபோன் பண்ணிலன்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. கேட்கும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, நான் கொஞ்சம் பிஸியா இருந்துட்டேனம்மான்ற மாதிரி வந்து சொல்றாங்க. பிஸியா இருந்தியா எதுக்குன்ற மாதிரி கேட்கும்போது, இல்ல வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, பாட்டிக்கு 80வது பர்த்டே வருது, அதனால வந்து கொஞ்சம் பிஸியா இருந்துட்டேன்ற மாதிரி வந்து அவங்க சொல்றாங்க. ஆமா, மாப்பிள்ளை சொல்லியிருந்தாருன்ற மாதிரி வந்து அவங்க சொல்றாங்க. அதுக்கப்புறமா சொல்றாங்க என்னன்னு சொன்னா, அவங்களுக்கு ஏதாவது கிஃப்ட் வாங்கிட்டு வரணும் இல்லையா, என்ன கொண்டு வரேன்ட்டு எனக்கு தெரியல, என்ன வாங்கிட்டு வரலாம்ன்ற மாதிரி வந்து மீனா கேக்குறாங்க. உங்களுக்கு என்ன விருப்பமோ வாங்கிட்டு வாங்கன்ற மாதிரி வந்து மீனா சொல்றாங்க. அந்த டைம்ல வந்து முத்துவுமே அந்த இடத்துக்கு வராரு. முத்து என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, அவங்கள்ட்ட போனை வாங்கி முத்து என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, நீங்க எந்த கிஃப்ட்டுமே கொண்டு வர வேண்டாம் அத்தை, அவங்க அதையெல்லாம் உங்கள்ட்ட எதிர்பார்க்க மாட்டாங்க, நீங்க வந்தாலே போதும், எப்படி இருக்கிறீங்க, சுகமா இருக்கிறீங்களான்ற மாதிரி வந்து முத்து வந்து கேக்குறாங்க. ஆமா மாப்பிள்ள, நான் சுகமா இருக்கிறேன்ற மாதிரி வந்து சொல்றாங்க. சரி அத்தை, நீங்க வந்துடுங்க, நீங்க எதுவுமே கொண்டு தேவையில்லை, நீங்க வாரதே சந்தோஷம் தான், அவங்க உங்கள்ட்ட இதெல்லாம் எதிர்பார்க்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து மீனாட்ட வந்து முத்து வந்து போனை கொடுத்துட்றாரு. மீனாவை வந்து அவங்க கேக்குறாங்க, என்ன மாப்பிள்ளை இந்த மாதிரி சொல்றாருன்னு சொல்லும்போது, ஆமாம்மா உனக்கு என்ன விருப்பமோ அதை நீ பண்ணுன்ற மாதிரி வந்து மீனா சொல்லிட்டு போனை வச்சிடறாங்க. அதுக்கப்புறமா வந்து மீனாண்ட அம்மா என்ன பண்றாங்கன்னு சொன்னா, மீனாண்ட தங்கச்சியை கேட்குறாங்க, என்ன வாங்கிட்டு அவங்கள்ட்ட கொண்டே கொடுக்கலாம், எனக்கு வந்து அவங்களுக்கு நகை ஒன்று வாங்கி போடணும்ன்ற ஆசையா இருக்கு, ஆனால் அதுக்கு தான் பணம் இல்லையன்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னு சொன்னா, சாரி ஒன்று வாங்கி கொடுக்கலாமான்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. சாரி வாங்கி கொடுக்குறதான்ற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க. என்னன்னு சொன்னா, அவங்களுக்கு வந்து நகை ஒன்று அந்த பாட்டிக்கு போடணும்ன்றதான் விருப்பம், ஆனால் வந்து எதுக்கு அவங்க அந்த மாதிரி ஆசைப்படுறாங்கன்னு தெரியல, அவங்களே ரொம்ப கஷ்டப்படுத்தான் பிள்ளைகளை வந்து படிப்பிக்கிறாங்க, அப்படி இருக்கும்போது நகையை வாங்கி கொடுப்போம்ன்ற மாதிரி எதுக்கு ஆசைப்படுறாங்களோ தெரியல, வேற ஏதாவது பொருள்ன்னு சொன்னால் பரவாயில்ல, நகைன்னு ஆசைப்படுறாங்க எதுக்குன்னு தெரியல. அவங்க வந்து இந்த ஆசைப்படுற விஷயத்த வந்து சத்யாக்கு சொல்லும்போது, சத்யா வந்து ஒரு நகையை வந்து தன்னிட்ட இருக்கிற காசுல போய் வாங்கிட்டு வரும்போது, அல்லது சீட்டிட்ட காசு வாங்கி, அம்மா இப்படி ஒரு நகை போடணுமெண்ட்டு ஆசைப்படுறாங்க, அந்த வீட்டில் யாருமே அம்மா மதிக்கிறது இல்லை, இப்படி ஒரு நகையை போட்டாலாவது அம்மாவுக்கு கொஞ்சம் கௌரவமாக இருக்குமெண்டு சொல்லி அவங்க போகாட்டிலும் அந்த நகையை வாங்கி கொடுப்போம் அம்மாட்டின்ற மாதிரி அவங்க வாங்கி கொடுத்தாங்களா இருந்தா, அந்த நகை வந்து மீனாண்ட நகையாக இருந்து அந்த நகை கடையில் மனோஜ் கொண்டு போய் வச்ச நகையில உண்டா இருந்து அது அந்த நகை இவங்கள்ட்ட கைக்கு போய் இவங்க அதை கொண்டு போய் போட்டாங்களா இருந்தா, இவங்க தான் அந்த பவுன் நகையை எடுத்துட்டு கவரிங் நகையை வச்சிருக்கிறாங்கன்ற மாதிரி அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் வந்து இவங்கண்ட பக்கம் வந்து அந்த பழியை வந்து திருப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் யார் சொல்றாங்களோ இல்லையோ, மனோஜும் விஜயாவும் யாரில் பழி சொல்லலாமன்னு தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க. இவங்க இந்த மாதிரி ஒரு நகையோட போனாங்கன்னு சொன்னால் இவங்களுக்கு எப்படி இது வந்துச்சு, இவங்க தான் இந்த இதை வந்து கவரிங்கை மாற்றி இருக்கிறாங்க போல இருக்குன்ற மாதிரி வந்து அவங்க சொல்லுவாங்க. இவங்க அங்கே போயிட்டு எதுவுமே கொடுக்காம வந்தா கூட பரவாயில்லை, இல்லை ஏதாவது ஒரு சின்ன பொருள் கொடுத்துட்டு வந்தா கூட பரவாயில்லை, நகை கொடுக்கணும்னு எதுக்கு ஆசைப்படுறாங்களோ தெரியல, இந்த மாதிரி ஒரு வசனத்தை அவங்க சொல்லும் போதே வந்து இவங்கள ஏதோ ஒரு பழி வரப்போதுன்ற மாதிரி ஒரு பய உணர்வை தான் ஏற்படுத்துற மாதிரி இருக்குது. என்னன்னு சொன்னா, சத்தியாக்கு முன்னால எனக்கு ஒரு நகை போடணும் மாதிரி இருக்குது, ஆனா என்ன செய்யறது காசு இல்லைன்னு சொல்லும் போது அம்மா இப்படி ஆசைப்படுறாங்களே, அந்த இடத்துல போய் அம்மா நகை போட்டா அக்கா சந்தோஷப்படுவாங்க, அம்மா சந்தோஷப்படுவாங்க, அந்த பாட்டி சந்தோஷப்படுவாங்கன்ற மாதிரி வந்து சத்தியா நினைப்பாரு. என்னன்னு சொன்னா, பாட்டிக்கு ரொம்பவே வந்து மீனா மேல ஆசை, அவங்களுக்கு நல்ல விருப்பம், அதனால வந்து அந்த பாட்டிக்கு ஏதாவது பண்ணணும்ன்ற மாதிரி வந்து நினைப்பாங்க. அந்த விதத்துல இவங்க நல்லதுக்கு நினைச்சு செய்யற விஷயம் அங்க வந்து பழியா மாறுறது சந்தர்ப்பம் இருக்கு, ஏன்னா அங்க பெரிய ஒரு பிரச்சனை உருவாகிறதுக்கான சிச்சுவேஷனை வந்து மனோஜும் விஜயா வந்து உருவாக்கி வச்சுட்டு இருக்கிறாங்க. வெயிட் பண்ணிட்டு இருக்கிற முத்து எப்போ அதை கேட்பேன்னு சொல்லி சரியான டைம்ல இவங்க போய் மாட்டுறாங்களோ தெரியல, எந்த தப்பும் பண்ணாம இவங்க போய் மாட்டுறாங்களோ தெரியல, இவங்க எதுக்கு அந்த மாதிரி நகை போடணும்னு ஆசைப்பட்டாங்களோ தெரியாது, அந்த வசனத்தை வந்து அவங்க சொல்றாங்க. அவங்களோட மகள் சொல்றாங்க, ரெண்டாவது மகள் சொல்றாங்க என்னன்னு சொன்னா, நாங்க ஒரு புடவை வாங்கி கொடுக்கலாம்ன்ற மாதிரி வந்து சொல்றாங்க. இவங்க எதை அங்க கொண்டு போறாங்களோ தெரியல, புடவையை கொண்டு போறாங்களோ அல்லது எங்கேயாவது கடன் வாங்கி நகையை வாங்கிட்டு போறாங்களோ தெரியல, இந்த மாதிரி அவங்க வந்து கதைச்சிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து என்ன நடக்குதுன்னு சொன்னா, முத்து வந்து தன்னுடைய பாட்டியை வந்து அவங்கள்ட ஊர்ல இருந்து ஏத்திட்டு வராங்க. கார்ல ஏத்திட்டு வரும்போது வந்து அவங்க ரொம்ப சோகமாவே வந்து வராங்க, பெருசா பாட்டியோட எதுவுமே கதைக்கல, அவங்க சோகமாவே இது ஒன்று யோசிச்சு கொண்டு வந்து முத்து வந்து வராங்க. இதை வந்து பாட்டி வந்து கவனிச்சிடுறாங்க. கவனிச்சுட்டு என்ன கேட்குறாங்க முத்துவை பார்த்தேன்னு சொன்னா, நான் வந்து கார்ல இருந்ததுல இருந்து உன்னை வந்து கவனிக்கிறேன், ரொம்பவே வந்து சோகமா இது ஒன்று யோசிச்சுட்டு வர மாதிரியே வர, என்ன விஷயம் முத்துன்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. ஒன்றுமில்ல பாட்டி, நான் தொடர்ந்து வந்து சவாரிலே இருக்கிறபடியே
கொஞ்சம் டயர்டாக இருக்குது, அதனால தான்ன்ற மாதிரி வந்து அவங்க சொல்லி சமாளிச்சிடுறாங்க. அவங்க வந்து சொல்ல முடியாது தானே, நீங்கள் தந்த நகையை வந்து யாரோ வந்து கவரிங் நகையாக வந்து மாற்றி வீட்டில் வச்சுட்டாங்க, யாரெண்டு தெரியல, உங்களுக்கு நகை வாங்க போகும்போது தான் நான் அதை கண்டுபிடிச்சேன்ற மாதிரி வந்து சொல்ல முடியாது தானே. அதை கேட்குறதுக்காக இவங்கள்ட்ட ஃபங்க்ஷன் முடிய மட்டும் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறேன்றதையும் அவங்க சொல்ல முடியாது தானே. அதனால் அவங்களும் வயசானவங்க, அவங்களுக்கு அதுவும் அவங்க கொடுத்த நகை கவரிங் நகையாக மாறி இருக்குன்னு சொன்னால் ரொம்பவே வந்து கவலைப்படுவாங்க. அந்த விஷயத்தை அவங்க சொல்லாமல் வந்து மறைச்சிட்டு அவங்க சொல்கிறாங்கன்னு சொன்னால், இல்லை பாட்டி கொஞ்சம் டயர்டாக இருக்கிறபடியாக அப்படி இருக்குன்ற மாதிரி வந்து அவங்க சொல்லிடுறாங்க. அப்படி இருக்கும்போது இவங்க வந்து ரோட்டில் வந்து வந்து கொண்டிருக்கும் போது வந்து சிக்னலில் வந்து அவங்கள்ட்ட கார் வந்து நிற்கிது. அவங்களுக்கு பக்கத்துலேயே வந்து பைக்கில் வந்து ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து அவங்களுமே வந்து அங்கால நிற்கிறாங்க. நிற்கும்போது வந்து அந்த பொண்ணு என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், நிறைய நகை வந்து போட்டுட்டு வராங்க. வர்றதை வந்து அந்த பொண்ணு நிறைய நகை போட்டுட்டு வரதை வந்து முத்து வந்து வடிவாக பார்க்குறாங்க. அவங்க பைக்கில் இருக்கிற அந்த பொண்ணு வந்து நிறைய நகை போட்டிருக்காங்க. பார்த்துட்டு என்ன இந்த பொண்ணு இவ்வளவு நகை போட்டிருக்குதுன்ற மாதிரி வந்து நினைக்கிறாங்க. அதை வந்து அவங்கள்ட பாட்டியுமே வந்து கவனிச்சிடுறாங்க. என்ன முத்து அங்கே பார்க்குறான்னு கேட்கும் போது, இல்லை இந்த பொண்ணு இவ்வளவு நகை போட்டுட்டு இப்படி இந்த ரோட்டால் வருகுதே, அதுக்கு இவ்வளவு நகையை போட்டுட்டு இப்படி வரலாமா இந்த காலத்துலன்ற மாதிரி வந்து முத்து வந்து சொல்கிறாங்க. ஒருவேளை பாட்டி அவங்கள்ட்ட நிறைய பணம் இருக்கிறதுன்றதை வந்து காட்டுறதுக்காக இந்த மாதிரி போட்டுட்டு வராங்களான்ற மாதிரி வந்து பாட்டியை பதுக்குறாங்க. என்ன முத்து அவங்க போட்டுட்டு வர்றது பவுன் நகை தான், உனக்கு எப்படி தெரியும், பவுனுக்கும் கவரிங்குக்கும் இப்பதான் வித்தியாசம் தெரியுது இல்லையா, அவங்க வந்து கவரிங்கை கூட போட்டுட்டு போகலாமேன்ற மாதிரி வந்து பாட்டி வந்து சொல்றாங்க. சொல்லும் போது வந்து முத்துக்கு அவங்கள்ட பவுன் நகையை வந்து கவரிங்க மாத்தி வச்ச ஞாபகம் தான் வருது. ஆமா பாட்டி, பவுன் நகை இது கவரிங் நகைன்றதே தெரியலே இந்த காலத்துலன்ற மாதிரி வந்து அவங்களுக்கு அந்த ஞாபகம் வருது. இருந்தாலுமே அந்த விஷயத்த வந்து பாட்டிக்கு சொல்லாம மறைச்சிட்டு சமாளிச்சு கொண்டு வராங்க. வந்து வீட்டுக்கு முன்னால் வந்து அவங்க நிற்கும்போது வந்து அண்ணாமலை வந்து அவங்களோட அம்மாவை வந்து வரவேற்கிறாங்க. வாங்கம்மா, நீங்கள் 100 வயசில் 200 வயசு வரையும் நல்லா வந்து இருக்கணும், ஆரோக்கியத்தோடு இருக்கணும்ன்ற மாதிரி வந்து அவங்க சொல்கிறாங்க. நீங்கள் தான் இந்த வீட்டின் ஆலமரம்ன்ற மாதிரி அவங்கள வந்து சந்தோஷமாக வந்து வரவேற்கிறாங்க. அப்படி வரவேற்கும் போது வந்து முத்து என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், பாட்டிக்கு ரொம்ப பேரோட கண்ணுபடும், அதனால் பாட்டிக்கு வந்து ஆராத்தி எடுக்கணும், மீனா ஆராத்தி தட்டி எடுத்துகிட்டு வான்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சொல்லும்போது மீனா என்ன பண்ணுறாங்க சொன்னா, ராத்தி தட்டியம் எடுத்துட்டு வராங்க. அப்படி வரும்போது விஜயா கண்டுட்டு என்ன பண்றாங்கன்னு சொன்னா, எங்க போறேன்ற மாதிரி வந்து கேக்குறாங்க. பாட்டிக்கு ஆராத்தி எடுக்கிறதுக்காக ஆராத்தி தட்டு கொண்டு போறேன்ற மாதிரி மீனா வந்து சொல்றாங்க. சொல்லும் போது அதெல்லாம் நீ எடுக்கிறது வெளியே நடத்தான்னு சொல்லி அந்த தட்டை வாங்கிட்டு போய் என்ன பண்றாங்கன்னு சொன்னா, ரோகிணியும் சுருதியும் கூப்பிடுறாங்க, நீங்க ரெண்டு பேருமா பாட்டிக்கு ஆராத்தி எடுங்கன்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அப்படி சொல்லும் போது வந்து மீனாவை வந்து விட்டுட்டு மற்ற ரெண்டு பேரையும் வந்து ஆராத்தி எடுக்க சொல்லும் போது வந்து மீனா தூரத்துல நின்று சோகமா பாக்குறாங்க. அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் பாட்டிய, பாட்டிக்குன்னு ரொம்பவே பிடிக்கும் மீனாவை. அப்படி பார்க்கும்போது வந்து பாட்டி என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, எங்க மீனா ரெண்டு மருமகள் தானே நிக்கிறாங்கன்ற மாதிரி வந்து கேக்குறாங்க. அதுக்கப்புறமா வந்து மீனாவை கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு எனக்கு வந்து 3 மருமகளும் சேர்ந்து வந்து ஆராத்தி எடுத்ததுதான் எனக்கு சந்தோஷம் அந்த மாதிரி வந்து சொல்றாங்க. சொல்லிட்டு என்ன சொல்றாங்க விஜயாக்கன்னு சொன்னா, விஜயா மரியாதையை தேடி நாங்கள் போகக்கூடாது, நம்மளை தேடி மரியாதை வரணும், அப்படி வரும்போது தான் அது நிலைக்குமன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா என்ன நடக்குதுன்னு சொன்னால், அவங்க வீட்டுக்குள்ளே போகிறாங்க. பாட்டி மற்றவங்க எல்லாருமே வீட்டுக்குள்ளே போகிறாங்க. வீட்டுக்குள்ளே போன பிறகு பாட்டி அவங்க டெக்கரேட் பண்ணின எல்லாத்தையுமே வந்து சுற்றி பார்க்குறாங்க. பார்த்துட்டு வந்து சந்தோஷப்படுறாங்க. அவங்க பார்த்து சந்தோஷப்படுறத மற்றவங்களுமே பார்த்து சந்தோஷப்படுறாங்க. அப்படி சந்தோஷப்பட்ட பிறகு பாட்டி என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், எதுக்கு இந்த 80 வயசு கிழவிக்கு இவ்வளோ டெக்கரேஷன் எல்லாம் பண்ணியிருக்கிறீங்கன்ற மாதிரி கேட்கும்போது, இல்லை பாட்டி 80 வயது மட்டும் இருக்கிறது சந்தோஷமான விஷயம் தானே, அந்த சந்தோஷத்தில் பசங்க எல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க, எப்படி இருக்கம்மா அவங்கள்ட்ட டெக்கரேஷன் கேட்கும்போது, அம்மா நல்லா இருக்குன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து என்ன நடக்குதுன்னு சொன்னால், பாட்டி சொல்கிறாங்க என்னென்னு சொன்னால், நீங்கள் எல்லாரும் எனக்காக இவ்வளவு பண்ணியிருக்கிறீங்க, நானும் உங்களுக்காக ஒரு பரிசு ஒன்று தரப்போகிறேன், அது இப்போ சொல்ல மாட்டேன் அப்புறமா தான் சொல்லுவேன்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சொல்லும்போது வந்து முத்து கேட்குறாங்க, என்ன பரிசு தரப்போகிறீங்க, ஊர்லேருந்து சீம்பால் ஏதாவது கொண்டு வந்தீங்களான்னு சொல்லும்போது, அட போடா நான் எல்லாம் அதே இதுக்கு கொண்டு போகிறேன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து மற்றவங்க ஒவ்வொரு தரம் வந்து ஒவ்வொரு பொருளை சொல்கிறாங்க, இந்த பொருளாக அந்த பொருளான்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லை அதெல்லாம் இல்லை இப்போ சொல்ல மாட்டேன் அப்புறமா தான் சொல்லுவேன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா எல்லாருமே வந்து ஹாப்பியாக கதைச்சிட்டு இருக்கும்போது கேட்குறாங்க, நீங்கள் எப்படி இவ்வளோ இளமையாக இருக்கிறீங்கன்னு கேட்கும்போது, நாம் வந்து இந்த வயசுலேயுமே வந்து தோட்டத்தில் ஓடியாடி வேலை செய்வேன், அதனால தான் இந்த மாதிரி இருக்கிறேன்னு சொல்லும்போது வந்து மீனா சொல்கிறாங்க, நாங்களெல்லாம் 80 வயதில் எழும்பி நடப்பமா தெரியாதுன்ற மாதிரி வந்து மீனா சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து முத்து என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், கிச்சனில் வந்து மீனா நிற்கும்போது முத்து வந்து மீனாக்கு என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், மீனா இங்கே நின்று சொன்னால் அந்த கவரின் நகையை வச்சது யாருன்றது தான் இந்த மைண்டில்
வேகத்தில் ஓடிட்டே இருக்குது. அதை கண்டுபிடிக்கணுமல்ல, எனக்கு மனோச்சை வந்து அதை கேட்கணும் மாதிரி இருக்குன்னு தயவு செய்து என்னை விட்டுட்டு நான் வந்து வெளியில் போயிட்டு ஃபங்க்ஷன் ஈவினிங் நடக்கும்போது மட்டும் வர, அது வரைக்கும் நல்லண்டரெண்டா ஏதாவது பிரச்சனை வருமான்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சொன்னால் எனக்கு அதை கேட்கணும் மாதிரி இருக்குது, அதனால் நான் ஃபங்க்ஷன் நடக்கும்போது வரணுன்ற மாதிரி வந்து சொல்லிட்டு அவங்க வந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறமா வந்து என்ன நடக்குதுன்னு சொன்னால், மனோஜ் வந்து தன்னுடைய ரூமில் போய் ரோகிணி கேட்குறாங்க, ஆமாம் பாட்டி ஏதோ கிஃப்ட் வந்து தருவேன்ற மாதிரி வந்து சொன்னாங்களே, அது என்னவாயிருக்கும் மட்டும் சொல்லும்போது அவங்க சொல்கிறாங்கன்னு சொன்னால், ஏதாவது ஃப்ளாட்ஸ் வாங்கி தரப்போகிறாங்க போல இருக்குன்ற மாதிரி சொல்லும்போது, இன்னும் இந்த மாதிரி சொல்கிறேன்ற மாதிரி சொல்கிறாங்க. மனோஜ் அப்படி சொல்லும்போது, எனக்கு இப்படி தெரியும் மனோஜ் என்ன கேட்குறேன்ற மாதிரி வந்து வந்து ரோகிணி வந்து கேட்குறாங்க மனோஜ். அதுக்கப்புறமா வந்து மனோஜ் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இல்லை பாட்டிக்கு வந்து முத்துவில் தான் பாசம் அதிகம், அவனுக்கு தான் ஏதாவது கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன், ஒருவேளை வந்து ஏதாவது போட்டி வச்சு அதில் வந்து வின் பண்ணுறது யாரும் அவங்களுக்கு கொடுப்பாங்களோன்ற மாதிரி வந்து அவங்க அந்த என்ன யோசிச்சு கொண்டிருக்கிறாங்கன்னு சொன்னால், பாட்டி ஏதோ தரேன்னு சொன்னாங்க இல்லையா, அது என்னன்றது தானே அவங்க யோசிச்சு கொண்டிருக்கிறாங்க. அதே மாதிரி தான் விஜயா போய் அண்ணாமலையை கேட்குறாங்க, உங்களுடைய அம்மா ஏதோ ஒரு பரிசு தரப்போறேன்னு சொன்னாங்களே, உங்களை தானே அவங்க 10 மாதம் பேர்ந்து சுமந்தவங்க, அதனால உங்களை தான் அதை தருவாங்கன்ற மாதிரி வந்து அவங்க சொல்றாங்க. அதாவது வந்து விஜயா நினைக்கிறாங்க, பாட்டி கொண்டு வந்த பரிசு தனக்கு வரணும்ன்ற மாதிரி, அப்போ அண்ணாமலைக்கு கொடுத்தா தானே அது தனக்கு வரும்ன்ற மாதிரி நினைக்கிறாங்க. அதே மாதிரி வந்து மனோஜ் நினைக்கிறாங்க தனக்கு வரணும்ன்றுட்டு அவங்க அதை என்னவா இருக்குமென்று யோசிச்சு கொண்டிருக்கிறாங்க. ஆனால் மற்ற ரெண்டு பேரும் ரவியா இருக்கட்டும் முத்துவா இருக்கட்டும், அவங்களுக்கு அந்த சிந்தனையில் அவங்களுக்கு வந்து பாட்டியை சந்தோஷமா வந்து அவங்களுக்கு வந்து பிறந்த நாள் கொண்டாடி அவங்கள வந்து வழி அனுப்பி வைக்கணும்ன்றது தான் அவங்களோட விருப்பம், அவங்களுக்கு இந்த சிந்தனையே இல்லை. அவங்க ரெண்டு பேரும் இதைத்தான் சிந்திச்சு கொண்டிருக்காங்க. இது என்ன நடக்க போகுதுன்றது காய்ச்சி பொறுத்துட்டு தான் பார்க்கணும். அது வந்து மீனாண்ட அம்மா வந்து நகை போடணுமெண்டே நினைச்ச மாதிரி சர்ப்ரைஸா வந்து அவங்க இதாக ஒரு நகையை கொண்டாந்தாங்க போட போய், முத்து வந்து இவங்க தான் அதை மாற்றி வச்சுக்கிறாங்களோன்னு நினைச்சு இவங்களில் கோவப்படுறாங்களா, இல்லை இவங்க நகை கொண்டுறாம வேற ஏதாவது பொருள் கொண்டு வந்தாங்களேன்னு சொன்னா தப்பிடுவாங்க, நகையை கொண்டு வந்தாங்களேன்னு சொன்னா எந்த பாவ மரியாதை இவங்களில் வந்து விஜயாவும் மனோஜ் வந்து பழிய போட்டுடுவாங்க. என்னன்னு சொன்னா முத்து வந்து வெளியில சொல்லாமல் இருக்கிறாங்க கவரிங் நகைன்றதை, ஆனா வந்து மனோஜுக்கும் விஜயாக்கும் அது கவரிங் நகை தான் கொடுத்து விட்டோம்ன்றது தெரியும் தானே, இவங்க சொன்ன கையோட முத்து கேட்ட கையோடய அவங்க ரெண்டு பேரும் வந்து இவங்களில் பழியை போட்டுட்டு போயிடுவாங்க. இவங்களுக்காக கதைக்கிறதுக்கும் அங்கே ஆக்கள் இல்லை, அது அந்த 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 விஷயத்தை வந்து இவங்க கவனமாக வந்து யோசிக்கணும். ஆனால் அவங்களுக்கு தெரியாதான இந்த மாதிரி ஒரு சம்பவம் அந்த வீட்டில் நடந்து கொண்டிருக்குதுன்றது. என்னென்னு சொன்னால் மீனாம் அந்த பெரிய இவங்களோட கதைக்கவும் இல்லை, கதைக்கவும் மாட்டாங்க, இப்படி பாட்டியோட நகையை வந்து காணாமல் போயிட்டது இவங்க வந்து கவரிங் நகையை தான் தந்திருக்கிறாங்கன்ற மாதிரி மீனாக சொல்ல போகிறதில்லை. முத்துவும் வந்து இந்த ஃபங்க்ஷன் முடியும் மட்டும் இதை வந்து சொல்ல போகிறதில்லை, மீனா வந்து அதை சொல்லக்கூடாதுன்னு வச்சிருக்கிறாங்க. அப்ப இவங்க இந்த டைம்ல ஒரு நகையை கொண்டு வந்து போடும்போது இவங்களுக்கு நகை கொண்டு வந்து போடுறதுக்கு எங்க தியான் காசு இவங்களுக்குன்ற மாதிரி வந்து விஜயாவோ மனோஜோ ஒரு கேள்வி எழுப்புவாங்க. என்னன்னு சொன்னா அந்த கவரிங் நகையின் பிரச்சனையும் இவங்களோட பக்கம் திருப்பி விடுறதுக்கு, அதனால அவங்க நகையை தவிர வேற ஏதாவது பொருள் கொண்டு பாட்டிக்கு கொடுத்தா சந்தோஷமா இருக்கும். என்ன நடக்க போகுதுன்றதை பொறுத்துல இருந்து தான் பார்க்கணும். ஓகே, தேங்க்யூ, பாய்.